நாம் தியானம் செய்யும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான பகல் வேளையிலும் கூட உம்முடைய கிருபையை நாங்கள் நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியான கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு பேசுங்க. இப்பொழுது வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளோ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்கிற வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பாதத்தின் கீழாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய நாளில் நாம் தியானம் செய்யும்படியாக கர்த்தருடைய ஜெபத்திலிருந்து ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். மத்தேயு 6:12 பன்னிரெண்டாவது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இந்த பூமியில் நாம் வாழ்கின்ற நாட்களில் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்கள். இந்த உபத்திரவமான நேரத்தில் தான், பாடுகள் நிறைந்த நேரத்தில் தான் சில தவறுதலும் நடக்கும், சில நெருக்கங்களும் நடக்கும், சில இக்கட்டுகளும் நடக்கும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தார். ஆதியாகமம் 39:9 அதை பார்க்குறோம். யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். அப்போ யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல நெருக்கமான உறவு இருந்திருக்கு. யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல நெருக்கமான உறவு இருந்ததுனால தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்கள். அந்த நெருக்கமான உறவிலிருந்து ஒரு பிரிவினை உண்டாக்குறதுக்கு பிசாசு யாரை பயன்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த வீட்டு எஜமாட்டியை பயன்படுத்துகிறார். எஜமாட்டின்னு சொல்கிறத விட ஒரு வேலைக்காரனுக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்தால் என்னுடைய எஜமான் முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட கொஞ்சம் கூட என்னென்னா, இவர் அடிமை, இவர் வேலைக்காரன் அல்ல. வேலைக்காரனுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. அது என்ன சுதந்திரம் அப்படின்னா, நாம் கடினமாக கொஞ்சம் பேசிட்டோம், ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த வேலை செய்கிற நபர் சொல்லுவார், உங்கள் கூட என்னால் நீங்கள் சொல்கிற வேலைகளை என்னால் செய்ய முடியாது, என் கணக்கை முடிங்க நான் போகிறேன் அப்படின்பார். இது அவருக்கு சுதந்திரம். ஆனால் அடிமைக்கு இந்த சுதந்திரம் கிடையாது. அடிமைக்கு இந்த சுதந்திரம் கிடையாது. என்ன கிடையாது அப்படின்னா, அந்த எஜமான் என்ன கோபப்பட்டாலும், இன்னைக்கு உனக்கு நீ ராத்திரி முழுவதும் விழித்து தான் இருக்கணும், தூங்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர் விழித்து தான் இருக்கணும். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த எஜமாட்டி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த யோசேப்பை வந்து தொந்தரவு செய்தால் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல யோசேப்பு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், வாழ்வா சாவா. இவளை பகைத்து கொண்டால் இவருக்கு வாழ்க்கை இல்லை, இவளை பகைத்து கொண்டால் இவருக்கு வாழ்க்கை கிடையாது. இவர் யோசிக்கிறார், இவளை பகைத்து கொண்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை. உடனே தன் புருஷனிடத்தில் சொல்லிக் கொடுப்பால், அவன் நமக்கு கடுமையான தண்டனை கொடுப்பான், ஏன் மரணம் கூட நமக்கு நேரிடலாம். அப்போ வாழ்வா சாவா அப்படிங்கிற நேரத்தில் தான் சிலர் என்ன செய்வாங்கன்னா, சரி ஒரு பொய் தானே, ஒரு பொய் சொல்லிட்டா என்ன,
சரி, இந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா என்ன? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆபத்தான ஒரு காரியம். யோசேப்பு என்ன நினைக்கிறார்? மரணமா வாழ்வா அப்படின்னு பார்க்கும்போது மரணமே மேல் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த உலகத்திலே உங்களை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், அவங்க இங்கே தான் உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க முடியும். உங்களை நரகத்தில் தள்ள வல்லவராக இருக்கிறவருக்கு நீங்கள் பயப்படுங்கள். அப்ப அவர் யோசித்து பார்க்கிறார், நான் பாவம் செய்தால் வாழலாம், பாவம் செய்யலைன்னா மரணம் நேரிடும், தண்டனை கிடைக்கும். நான் பாவம் செய்வதா அல்லது இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்ந்து கொள்கிறதா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல அநேகர் தவறி விடுகிறார்கள். தவறி விடுகிற போது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ தவறிட்டோம், ஒரு காரியத்தில் தவறிட்டோம், உடனே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிலாம் இப்போ தண்டனை கிடையாது. இயேசு கிறிஸ்துவே நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு 99% என்ன செஞ்சேன், நானும் தம் கட்டி பார்த்தேன், நான் முடியலை, 1% மிஸ் ஆயிட்டு நான் பாவம் செஞ்சிட்டேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இப்போ அவர் மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிக்கிறாரா? மன்னிக்கிறார் இல்ல? அப்ப நான் உங்ககிட்ட ஒரு காரியம் கேட்கிறேன். இப்போ அவர் மன்னிக்கும் போது என்ன செய்வாராம் அப்படின்னா, சரி நான் இவனுக்கு மன்னிப்பு கொடுக்குறேன். மன்னிப்பு கொடுக்கணும்னா இவன் யாருக்காவது மன்னிச்சிருக்கிறாரா, மன்னிச்சிருக்கிறானா அப்படின்னு பார்க்கிறாராம். நான் மன்னிச்சிடுறேப்பா, சரி சரி, நீ தப்பு பண்ணியிருக்கிறாய், நீ தவறு செய்திருக்கிறாய், பலவீனத்தினால செய்து விட்டேன்னு சொல்லுகிறாய், நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனால் நீ யாருக்காவது மன்னிச்சிருக்கிறியா? உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்களே, நீ அவர்களை மன்னித்திருக்கிறாயா அப்படின்னு ஒருவேளை கண்களை பார்த்தால் ஒரு 10-15 பேர் ஆண்டவர் கண்ணுக்கு தருறாங்க. ஒரு 10-15 பேரை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் போய் நின்றுட்டு திறப்பில் நிற்கிறீங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. இப்போ நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன், உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு நான் ஆயத்தம் தான், ஆனால் இடையில ஒரு பிரச்சனை இருக்குதே, நீ மன்னிச்சா தானே நான் மன்னிக்க முடியும். என் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல என் கடன்களை எனக்கு மன்னியும். இன்னொரு வசனம் 103 சங்கீதத்தில், அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறார். ஒருவேளை தேவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்காவிட்டால் நோய் என்பது வேதனை. என் வேதனை எப்படி மாறும்? நான் மன்னிக்காவிட்டால் வேதனை எப்படி மாறும்? மன்னிக்கிறது என்பது என்ன? இந்த மன்னிப்பு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். இந்த மேலோட்டமாக இன்னைக்கு பார்க்கல, இந்த மன்னிப்பை குறித்து கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். மன்னிப்புங்கிறது என்ன? என்ன மன்னிச்சுக்கிடுங்க, ஆனால் உள்ள அப்படியே தான் இருக்கும். உள்ளுக்குள்ள எந்த மாற்றமும் இருக்காது. கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், கசப்பான வேர் இருக்கும். வேர்னா அது என்னங்க, எங்கெல்லாமோ படர்ந்து பிடிச்சிருக்கும். மன்னிச்சுக்கப்பா, மன்னிச்சுக்க, தெரியாம பண்ண சாரி, நான் சாரி சொல்றேன்ல, சாரி. நேரம் வரட்டும், அது எங்க? உள்ள. வேதாகமத்திலே சிலரை நான் காண்பிக்க போகிறேன், அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் திட்டமிட்டே தவறு செய்தார்கள், பட் அவர்களையும் வேதவசனம் சொல்லுகிறது மன்னித்தார்கள். அந்த மன்னிப்பு எப்படிப்பட்ட மன்னிப்பாக இருந்தது என்றால், மனப்பூர்வமாய் செய்த மன்னிப்பாக இருந்தது. நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50 அதிகாரத்தில் 17 வசனத்திலிருந்து வாசிங்க. 50:17. ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும்,
போதும். யார் யார்கிட்ட கேட்காங்க? யோசேப்பின் இடத்திலே யோசேப்பு தங்களை மன்னிக்க வேண்டும் என்று இவர்கள் அங்கே மத்தியஸ்தராக ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனுஷன் சொல்லி அனுப்புறாங்க, என் சகோதரன் என்ன செய்யணும், எங்களை மன்னிக்கணும், என் சகோதரன் என்ன எங்களை மன்னிக்கணும். இதை கேட்டு யோசேப்பு என்ன செய்தாரா? அதே வசனத்தில் பின்னால் எழுதப்பட்டிருக்கு, யோசேப்பு அதை கேட்டு அழுதான்னு எழுதுது. அழுதான்னா என்ன அர்த்தம்? அவர்களை குறித்த கசப்பான வேர் இவருக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கும்போது அழுதான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தன் சகோதரர்களை பற்றின எவ்விதமான கசப்பும் யோசேப்புக்குள்ளே இல்லை என்று அர்த்தம். 18 பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பதாக யோசேப்புக்கு முன்பதாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள், ஐயா எங்களை அடிமையாவது வச்சுக்கிடும், கொன்று மாத்திரம் போட்டு விடாதுறோம். இதை கேட்டு அவர் என்ன செய்தாரா? வாசிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே அநேகம் ஜனங்களை நான் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. நான் தேவனா? இப்ப நான் உங்களை மன்னிச்சாதாப்பா எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். உங்களை நான் மன்னிக்காவிட்டா என்னை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நான் என்ன தேவனா? உங்களுக்கு நியாயம் தீர்ப்பு சொல்லுகிறதுக்கு, நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கு நான் தேவனா? நியாயம் தீர்க்கிறவர் அவர். நீ சாகுற வரைக்கும் நான் அவட்ட பேச மாட்டேன். நியாய தீர்ப்பு செஞ்சாச்சா? செத்த பிறகு கூட நான் பேச மாட்டேன். செத்த பிறகு எப்படி பேச முடியும்? செத்தாலும் நீ மூஞ்சிலும் முழிக்காத, நீங்க எப்படி பார்க்க முடியும்? நாம பேசுறதையும் செய்யறதையும் முதல்ல யோசித்து. அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நியாய தீர்ப்பு நீங்க எழுதலாமா? நியாய தீர்ப்பு சொல்லுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் நீங்கள் யார்? மத்தேயு 7 1 வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்க நியாயம் தீர்த்தீங்கன்னா உங்களுக்கு நியாயம் தீர்க்கப்படணும். அங்க இருக்கு கண்ணி, வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதே. அப்ப நீ யாரையும் நியாயம் தீர்க்காதே. அதைத்தான் யோசேப்பு சொல்லுகிறார், நான் தேவனா? நியாயம் தீர்க்கிறதுக்கு நான் என்ன தேவனா? தேவன் இதை நன்மையாய் அனுமதித்திருக்கிறார். இது தேவனால் நன்மையாய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் இதுதான். ஒரு தவறு செய்வது பெரிய பார்த்தீங்கன்னா காரியம்தான். தேவனுக்கு முன்பாக அது அவருக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய காரியம்தான். அதைவிட அவருக்கு பிரியமான காரியம் ஒன்று இருக்கிறது, செய்த தவறை உணர்ந்து அவற்றை போய் மன்னிப்பு கேட்கும். மன்னிப்பு கேட்கும் முன்பதாக நாம் மற்றவர்களை மன்னித்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். நம்ம கண்ணில் யாராவது நம்ம யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோமா? யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோமா? யார் மேலேயாவது கசப்பாக இருக்கிறோமா? யாரையாவது பார்க்கும்போது பேசாமல் முகத்தை திருப்பிட்டு போகிறோமா? நீங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனது, உங்கள் மனது எப்படி இருக்கிறது? இவ்விதமாக வேதாகமத்தில் இன்னும் 19 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 19 வாசிங்க.
இல்லை இரு 20வது வசனத்தை வாசிங்க. 20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறோமா? இரும்பை இரும்பு கருக்கிடும். ஒரு இரும்பை கொண்டுதான் ஒரு இரும்பை உருவாக்குவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சண்டையே வராம ஒரு குடும்பம் இருக்குமா? எல்லாருக்கும் ஆசை அப்படிதான். சமாதானமா இருக்கும்போது சில நேரத்தில் சில கேட்பாங்க, நீ சண்டை போடக்கூடாது என்கிட்டேன்னு. எப்பவும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருங்க, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சில நேரங்களில் சாப்பிடும்போது நமக்கு சில சாப்பாடு மேலே இஷ்டமா இருக்கு. அடப்பாயாசன்ற ஒரு பாயாசம், ஒரு அடப்பாயாசம் ஒரு கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறோன்னு வைங்களா, குடிக்கும்போது உங்களுக்கு அடப்பாயாசத்தை குடிச்சே வாழ்ந்துடலாம் போல் இருக்கே, என்ன டேஸ்டா இருக்கு. நான் அடப்பாயாசத்தை குடிச்சா அப்புறம் வேற மாதிரி பல பிரச்சனை வந்துடுமே. அதுக்கு தானே குழம்பு வைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு வைக்காங்க. நான் வீட்டில் உள்ள குழம்புகளை சொல்றேன், இன்னைக்குள்ள குழம்பு பத்தி நான் பேசக்கூடாதுன்னு வச்சுட்டேன். ஆமா, ஒரு நாள் வெள்ளப்பூடு குழம்பு, ஒரு நாள் வெங்காய குழம்பு, ஒரு நாள் சுண்ட வத்தல் குழம்பு, ஒன்று கசப்பாக இருக்கு, ஒன்று உரைப்பாக இருக்கு. எல்லாம் நோய்க்கு மருந்தாக இருக்கு. நோய் வராமல் நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கு. சில வீட்டில் சில பிள்ளைகள் இருக்கும் அந்த நோஞ்சா மாதிரி இருக்கும். ஆ, யார் தப்பாக நினைக்காதுங்க. என்ன கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் இது வேண்டாம், எதை கொடுத்தாலும் சாப்பிட எனக்கு வேண்டாம். சரி, என்ன தான் வேணும்? இந்த மேலோட்டமாக மிச்சரை கொடுத்தா அந்த மிச்சரில் இருக்கு ரெண்டு கடலையும் மட்டும். ரைட், பாயாசத்தை நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா பாயாசத்துக்குள்ளே இருக்கிற அந்த அண்டி பருப்பு, இந்த கிறிஸ்மஸ் பழம் இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் தின்னுட்டு பாயசி பர. ஏ, இதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பிரச்சனைகள் இல்லை என்றால் எப்படி சரிபட முடியும், எப்படி சரியாக முடியும், எனக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம் எப்படி வெளியே போவோம்? கோபத்தில் ஒருத்தர் திட்டுவீங்க, உனக்கு அறிவில்லை அப்படின்ட்டு, அப்புறம் அடுத்த செகண்ட் வீட்டில் போய் முழங்கால் போட ஆண்டவரே நான் அவரை அறிவில்லைன்னு கேட்டது தப்பு தானே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஜென்ம சுபாவம் அறிவில்லைன்னு கேட்டது வாய் வந்துடுச்சு, அறிவில்லைன்னு கேட்டோம். ரெண்டாவது ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே வாண்டு சொல்லுவாங்க. சரி 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 சரி, அப்படி சொல்லும்போது எனக்குள்ளே இருக்கிற ஜென் அடுத்த இனிமே அடுத்த ஒரு நபரை பார்க்கும்போது அறிவில்லைன்னு கேட்க மாட்டோம். கொஞ்சம் யோசிப்போம், ஏற்கனவே போன வரனா ஒருத்தன் அறிவில்லைன்னு கேட்டுட்டு போய் மன்னிப்பு கேட்டிருக்கு, இனிமேல் இன்றைக்கும் போய் மன்னிப்பு கேட்கணுமா? அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து போவோம். அதான் 99 பொறுத்து சில கடைசி நேரத்தில் விழுந்துரு. அறிவில்லைன்னு கேட்குறத விட்டு முட்டாப்பையில் அப்படின்றது ரெண்டும் ஒன்று தானே. அறிவு இல்லைன்னு கேட்கக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்டாச்சு, முட்டா பயிலன்னாச்சு. பூல பிள்ளைகளெல்லாம் முட்டா பயிலன்னு சொன்னால் சிரிக்குது. முட்டா பயிலன்னு சொன்னால் அதுக்கும் சிரிக்காமல் பாரு. ஆமாம், நான் பையன் மட்டும்தானே, முட்டால் நீங்கள் தானே, முட்டா பயலை யாரு? நான் பையன் மட்டும்தானே, என்னையவா நீங்கள் திட்டினீங்க, உங்களை தானே திட்டிக்கிட்டீங்க, முட்டா பயலை, நீ முட்டாள் யாரு? ஐயோ, இதுலேயும் நாம மாட்டிக்கிட்டோம் ஆண்டவரே, ரெண்டாவது கோடி தெரியாமல் அவனை முட்டா பயிலன்னு கேட்டால் அதுலேயும் நான் தானப்பா மாட்டிட்டேன். ஆ, புரியுதா? ஒவ்வொரு வார்த்தைகளை பேசும்போதும் ஒவ்வொன்றை செய்யும் போதும் இதெல்லாம் வாயிலேருந்து வந்த பிறகு தானே. ஆ, யோசித்து பாருங்க. தண்ணி இருக்கா? ஆ, குடிக்கிறதுக்கு தண்ணி பயில வச்சிருக்கு. இதில் தண்ணி நிறைய இருக்குன்னு வைங்களேன், இப்போ தண்ணி குடிச்சிலாம் காட மாட்டேங்க, கவலைப்படாதுங்க, தண்ணி நிறையா இருக்கு. இப்போ ஆட்கள் இல்லாத இந்த பாதையில் அப்படியே நான் போனேன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தண்ணி சிந்தாமல் நான் கொண்டு போயிடுவேன். சிலர் கூட்டத்தில் இருந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மந்துட்டோம் அப்படின்னு சிக்னல் காட்டுவீங்க, இங்கேருந்து ஆள் போவோம் எறும்பு மாதிரி. அப்படி போய் அது தண்ணி போகிறதில்ல, தண்ணி கொண்டு வர்றத பார்த்தா தான் அங்கே அப்படி இங்கே ஆடி இங்கே ஆடி தண்ணீர் சிந்ததோ இல்லையோ
பாப்போம். கொண்டு வரத பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கும், ஐயோ கிளாஸ் கீழே, அது அவ்வளவு பயபக்தியா. இப்ப இந்த தண்ணியை நான் என்ன செய்யறேன், கூட்டத்துக்குள்ள கொண்டு போறேன், ரெண்டு சேர் நம்பிக்கும் தள்ளிடுங்க, கொஞ்சம் தள்ளிக்கிடுங்க தள்ளிக்கிடுங்கன்னு கொண்டு போனா அங்க இருக்கிற ஒரு ஆள் இடி அடிக்கும், இங்க இருக்கிற ஒரு ஆள் இங்கிருந்து ஒரு இடி அடிக்கும். இடிக்கும்போது நான் முழு கிளாஸ்ல கொண்டு போன தண்ணி நான் லாஸ்ட்ல போய் சேரும்போது அது அரை கிளாஸ் ஆகலாம், இல்லைன்னா கால் கிளாஸ் ஆகலாம், உள்ள இருக்கிற தண்ணிலாம் சிந்தும், அப்படிதானே? அப்ப என்னை இடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்கணும். இடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஜென்ம சுபாவம் நிரம்பி இருக்கு. ஜென்ம சுபாவம் எப்படி இருக்கு? ஜென்ம சுபாவம் நிரம்பி இருக்கு. ஜென்ம சுபாவம் என்னது? சுடுச்சொல் கேட்க மாட்டேங்க. என்கிட்ட வந்து யார் இந்த மாதிரி பேசக்கூடாது. எனக்குன்னு சில நான் இப்படித்தான் இருப்பேன். இப்படியா இருப்ப ஆண்டவர் கேட்பான், ஓ உனக்குன்னு சில பாலிசி வச்சிருக்கியா, உனக்கு பாலிசியே இல்லாமல் ஒன்று நான் என்ன ஆக்குறேன் பார். இப்போ தண்ணி கிளாஸ் நிறையா இருக்குதா, சும்மா போகிற ஒருத்தன் அங்கேருந்து வந்து ஒரு இடி அடிச்சுட்டு போவான், ஏய் அப்படிங்கிறக்கலாம், இங்கேருந்து ஒருத்தன் இங்கேருந்து இடிப்பான், ஆண்டவரே அப்படின்னு அழும்போது கண்ணீர் சிந்துது. இப்போ ஜென்ம சுபாவம் என்ன செய்யுது? 100% இருந்தது ஒரு 5% குறையுது. இப்படியே அழுது 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 அந்த பழைய சுபாவம் போய் புது சுபாவமாகிய தேவ சாயல் நமக்குள்ள உண்டாகுது. ஒரு அல்லையிலையா சொல்லுங்களேன். அப்ப நான் கேட்கிறேன், உங்க வீட்டில் உங்களை அடிக்கடி கோபப்படுத்துறவங்க யார்? அவர்தான் யார் அப்படின்னு கேட்டா, உங்களை கருக்குகிற, உங்களை உருவாக்குகிற ஒரு இரும்பு. உங்களை உருவாக்குற, நீங்க சொல்றத கேட்கவே மாட்டீங்க, போய் அதை எடுத்துட்டு வா, திரும்பி வந்து அதை எடுத்துட்டு வரலையா, சீக்கிரம் எடுத்து வை, போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எடுத்துட்டு வந்துட்டியா, இன்னும் எடுத்துட்டு வரலையா, டப்பு டப்பு டப்பு. மூணு நேரம் நாலு நேரம் சொல்லி பார்த்தாச்சு, எழும்ப மாட்டேங்கிறேன் அந்த இடத்துல. இது ஒரு, இது என்னது? இது உருவாக்குகிற ஒரு இயல், உருவாக்குகிற ஒரு இரும்பு. கவனிங்க, கீழ்படிய மாட்டேங்கிறது, கீழ்படிய மாட்டாங்க, எதிர்த்து பேசுவாங்க. இப்போ இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷப்படுறோம், இவங்களை வச்சு தான்ப்பா இனி தேவசாயலை உண்டாக்க போகிறார், இவங்களை வச்சு தான்ப்பா, ஆ சொன்னோடனே தடை கொடுக்காங்க, இவங்களை வச்சு தான்ப்பா இனிய, இவங்களை வச்சு தான்ப்பா இனி என்ன செய்றீங்க, உருவாக்குறீங்க நீங்கள், இவங்களை வச்சுதான் நீங்க உருவாக்குறீங்க. ஒரு இரும்பை இன்னொரு இரும்பை என்ன செய்யுது? கருக்கிடுது, உருவாக்குகிறது, உருவாக்குது. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு கவனிங்க. நீ யோவான் 6வது அதிகாரத்தில் 60வது வசனத்தை ஒருவர் வாசிப்பீர்களானால், 60 சீக்கிரம். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஓடி போனாங்கன்னு இருக்கு. ஆமா, அவருடைய சீஷர்களில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள், இங்கிருந்து கொஞ்சம் பேர் ஓடி போயிட்டாங்க. நான் அப்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டேன், ஆண்டவரே இங்க கூட்டத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் பேர் வராம நின்று போயிட்டாங்களே, இதுல நான் என்னப்பா செஞ்சேன், நான் சத்தியத்தை தானே சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். அப்ப ஆண்டவர் சொன்னாங்க, நீ சொல்லி ஓடினது கொஞ்சம் பேர், நான் சொல்லி ஓடினது முழுசும் போயிட்டு அப்படின்னாங்க. 66வது வசந்த வாசிங்க, 66, அது முதல் அவருடைய சீசர்களில் அநேகர் அவரை விட்டு போயிட்டாங்க. இங்கிருந்து போனதாவது 1-2, அங்கிருந்து போனது எத்தனை? இயேசு கிறிஸ்து அநேகர் போய்விட்டார்கள். இப்ப ஆண்டவர் கேட்கிறாங்க, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களா? இருக்கிறது 12 தான் இருக்கு. இப்ப இந்த 12 பார்த்து கேட்கிறாங்க, நீங்களும் போக போறீங்களா? அந்த 12 பேர் சொல்றாங்க, நித்திய ஜீவ வசனம் இடத்தில் உண்டே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்க என்னைய பார்க்கும்போது சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா? எதுக்கு? என்ன கொண்டு தானே உங்களை உருவாக்குறாங்க. என்ன வந்து ஒரு உங்களை உருவாக்குற ஒரு ஆயுதமாக தானே நீ பயன்படுத்துறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கம்பி கிடைக்குன்னு பார்த்தீங்க, கிடைக்கல, கண்ணாடி தான் கிடைச்சிருக்கு. நல்லா கவனிங்க, அப்படியே உங்களுக்குள்ள இருக்கிறத
நல்லா பாருங்கள், அப்படியே கிண்டி எடுக்கிறது, அப்படியே கிண்டி, ஆ அப்படியே கிண்டி கிண்டி கிண்டி. ஓ பாத்தியா, இது இருக்கக்கூடாதுல்ல உனக்குள்ளே. இங்கே என்ன வேலை நடக்குது, இங்கே என்ன வேலை நடக்குது, உங்களுக்குள்ள இருக்கிற கிளறி விடுறது. கிளறி விடும்போது தானே சில கோபம் வருது. ஒரு டாக்டரை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்குது. டாக்டரை பார்த்து டாக்டர் சொல்கிறேன், டாக்டர் காலில் ஒரு சின்ன வேதனை இருக்குது, அடிபட்டு கொஞ்சம் சீல் உள்ளே வச்சுருக்குது, எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் டாக்டர். சொல்லுங்கள், பண்ணிடுவோம், சின்ன ஹெல்ப் பண்ணணும் டாக்டர். அதில் கீறுறது அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு மாத்திரை இருந்தால் கொடுங்க டாக்டர், நான் அதை போட்டுக்கிடுறேன். எனக்கு மாத்திரை போட்டாலே சரியாயிடும். அவர் அப்படியா, சரி அங்கே இருக்கிற நர்ஸை கூப்பிட்டு சொல்லுவாங்க, எல்லாம் ரெடி பண்ணு. இவர் சொல்கிறது அங்கே கேட்க மாட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணு. சரி சார், வாங்க 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 வாங்க, படுங்க இதில் கொஞ்சம். டாக்டர் நீ படுங்க, நீ அந்த பக்கமாக திரும்பிப்படுத்துடுங்க, எந்த பக்கமாக திரும்பிப்படுத்துடுங்க, இனி பார்க்க வேண்டாம், செவ்வொரு பக்கமாக பார்த்து திரும்பிப்படுத்துடுங்க. ரெண்டு பக்கம் கால் அப்படி பிடிக்க சொல்லிட்டு பார்த்தீங்க, அப்படி லேசாக அப்படி தடவி கொடுத்துட்டு கிச் ஒரு வெட்டு, எப்பாடா ஒரு வெட்டு வெட்டிட்டு விட்டுட்டார். இனிமே தான் இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. பிதுக்கி நல்லா பிதுக்கி எடுத்து சீலாம் வந்து ரத்தம் வரணும் உள்ளேருந்து. உள்ளேருந்து என்ன வரணும், உள்ளேருந்து ரத்தம் வரணும். ஒருத்தர் ஆப்ரேஷனுக்கு போயிருந்தார், அவர் பிதுக்கி எடுத்ததில் அவருக்கு வலி தாங்க முடியாமல் டாக்டரை அடிச்சிட்டார். டாக்டர் கையை வச்சு ஓங்கி அடிச்சாச்சு. டாக்டர் சொன்னாங்களா, இவ்வளவு மயக்க மருந்து கொடுத்த பிறகு நீங்க அடிச்சிருக்கீங்களே, அப்போ நாலு நாள் நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், இன்னொரு டோஸ் போடு. என்னது மயக்க மருந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்தாச்சு, இனிமே இவர் எங்க அடிக்க, நல்லா பிதுக்கி பிதுக்கி பிதுக்கி. அவர் சொன்னார், எனக்கு ஆப்ரேஷன் நடந்த அன்னைக்கு கூட மயக்க மருந்து கொடுத்து ஒரு அடி தான் டாக்டர் அடித்தேன், ஆனால் கிளீன் பண்ண போனப்பெல்லாம் நான் அவரை அடி கொல்லணும் போல் எனக்கு இருந்து. அப்படியே நீ அந்த புண்ணை அப்படியே ஏற்கனவே இருக்கிற புண்ணை திரும்ப சிகப்பாக்கி 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 மருந்து வைப்பார். ஏன்னா மஞ்சளாக இருக்கிற வரைக்கும் அது என்ன செய்யாது, அது சுகமாகாது. திரும்ப நல்ல ஒராசி அதை சிவப்பாக்கி அதுக்கு ஒரு மருந்து வைக்கிறார். அப்போ உங்களில் சிலருக்கு என்னையை பார்க்கும்போது சிலருக்கு என்னையை பார்க்கும்போது எப்படி இருக்குது, எப்பா இவனை விட்டு ஓடி போயிட்டா போதும் போலுக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கே போனால் என்னத்தையாவது ஒன்றை சொல்லி, அது நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தையே சொல்கிறாரு. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிறதே சொல்லாமல் அப்புறம் ஊரில் உள்ள ஆள்கள் இருக்கிறதே சொல்லுவாங்க. ஆவியானவர் உங்ககிட்ட என்ன பிரச்சனையோ அதைத்தானே சொல்லுவாங்க. ஆ நான் பிரசங்கத்தை கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும், மன்னிப்பை பற்றி பேசுனாங்க. அப்போ நான் மன்னிப்பை பற்றி தானே பேச முடியும். அப்போ அந்த மன்னிப்பு எப்படி இருக்கணும், மேலோட்டமாக இருக்கக்கூடாது, அந்த மன்னிப்பு ஆழமாக இருக்கணும். ஆழமாக உள்ளே இருக்கிற கெட்ட ரத்தம் எல்லாம் வெளியே வரணும், எல்லா சீல் எல்லாம் வெளியே வரணும். அப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ தேவன் ஒரு போதகரை கொண்டு உருவாக்குகிறார், ஒரு தாயை கொண்டு பிள்ளையை உருவாக்குகிறார், பிள்ளையை கொண்டு தாயை உருவாக்குகிறார், ஒரு ஆசிரியரை கொண்டு மாணவனை உருவாக்குகிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் கொண்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை கொண்டு நம்மளை உருவாக்குறார். ஆமாம், பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா மூணு பேர் உட்கார சீட்டில் ரெண்டு பேர் உட்காந்துட்டு ஒரு ஆள் நீங்கள் உட்கார போனீங்கன்னா உங்களை இப்படி எட்டி பார்ப்பான், நீங்கள் அப்புறம் அவனை பார்க்கணும். இப்போ ஒன்றை கொண்டு உருவாக்குறாங்களா, ரொம்ப சந்தோஷம். ஆ தள்ளி இருந்துச்சுன்னா அடுத்த வாரத்தை திட்ட போகிறான் அவன், அப்படி தானே, ஏன் நின்று வர மாட்டியோ, நானும் டிக்கெட் நம்ம நீங்கள் சொல்ல பாருங்க, நானும் நீ கொடுத்த அதே டிக்கெட் தானே கொடுத்தேன், நீ உட்காந்து போகும்போது நான் உட்காந்து போகக்கூடாதா, ஆய் வந்துட்டா வந்துட்டா. இப்போ அவனை கொண்டு உருவாக்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னா பேசாத அமைதியார், நின்றுட்டு போனாலும் பரவாயில்ல. ஆண்டவரே 15 கிலோமீட்டர் போகணுமா ஆண்டவரே, பரவாயில்ல நின்றுட்டு போ. அதை பார்க்குற இன்னொரு ஆள் கண்ணில் நீங்கள் நின்றுக்கிட்டு போனீங்கன்னா இன்னொருத்தில் இதில் வந்து உட்காருங்களேன் அப்படிமாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது அவர் நம்மை உருவாக்குகிறார். அப்போ மன்னிக்கிற இருதயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மன்னிக்கிற இருதயம் இருக்குதா, மன்னிச்சிருக்கிறீங்களா, மன்னித்து கொண்டே இருக்கணும். வசனம் என்ன சொல்கிறது, அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் 59:60, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். கல்லை எறிந்து அந்த ஸ்தேவான் சாகத்தக்கதாக கற்களினால் அடிபட்டார். அவனை கல்லறிந்தார்கள். ஸ்தேவான் என்ன பண்ணார், அடுத்த வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று
மிகுந்த சத்தமிட்டு சொல்லி ஜீவனை விட்டார். அவனோ முதல்ல முழங்கால் படியிட்டார், கல்லெடுத்து அடித்ததில் அவர் கீழே விழுந்து அவர் சாகத்தக்க நிலைக்காயிட்டார். அந்த கஷ்டத்தின் மத்தியிலே திரும்ப முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவங்களை இவர்கள் மேல் சுமத்தாதிரும், நான் தப்பு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்பேன், நான் எந்த தப்பும் செய்யலையே. ஸ்தேவான் என்ன தப்பு செய்தார்? இப்ப ஸ்தேவான் மேலே கல்லறிந்தார்களே, அவர்கள் தானே தப்பு செய்தாங்க. அவர்கள் எனக்கு என்ன கல்லறிஞ்சார்கள், அவர்களுக்காக நான் ஏன் ஜெபம் பண்ணனும்? எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள். அந்த எல்லாருல யாரெல்லாம் இருக்கிறா, யாரெல்லாம் இருக்கிறாங்க? உங்களுக்கு உரியதை பிடுங்கி தின்னவங்க இருக்காங்க, பிடுங்கிட்டு ஓடினவங்க இருக்கிறாங்க, உங்களை ஏமாத்தினவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க இருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைச்சவங்க இருக்காங்க, உங்களுக்கு பில்லி சூனியம் செய்தவங்க இருக்காங்க, உங்களை கெடுத்து வெளியே பேசினவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் மன்னிக்கணும், இதான் உண்மை சத்தியம். எல்லாரையும் மன்னிக்கணும். அது எப்படி எல்லாரையும் மன்னிக்க முடியும்? எல்லாரையும் மன்னி ஸ்தேவான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறார். அவரை கல்லறிந்தார்கள். அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும், இவர்களுக்காக நானும் இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், இந்த பாவத்தை இவர்களுக்கு சுமத்தாதிரும், இவர்கள் மேல் சுமத்தாதிரும். இப்ப மன்னிக்கிற அந்த இருதயத்தை தான் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, மன்னிக்கிறோமா? மன்னிக்குதல் மறக்குதல், எந்த விதத்திலையும் பழைய மனிதனை சுமந்து கொண்டு திரியாதிருக்குதல். பழைய மனிதன் என்ன அர்த்தம்? மன்னிக்கவே மாட்டான். பழைய மனுஷன் மன்னிக்கவே மாட்டான். புது மனிதன் மன்னிக்கணும். நான் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டேன், ஆமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொன்னார். உங்களுக்கு வேலையே தானே அப்படின்னு அந்த நபர் எனக்கு மறக்கவே முடியாது. ஆ மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொன்னார். உங்களுக்கு வேலையே தானே, ஏதாவது சொல்லுவீங்க, இப்போ திரும்பி வந்து மன்னிச்சுக்கிடுங்கன்னு கேட்பீங்க. நான் போய் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு வேலையே தானேன்னு சொல்லி சொல்லி இனிய அற்பமாக பேசுகிறாங்களே ஆண்டவரே, அப்போ நீ உனக்கு வேலை அதுதானே அப்படின்னாங்க. ஆண்டவர், உனக்கு வேலை அதுதானே, நீ போய் மன்னிப்பு கேட்குறாய். நான் தவறு செய்வதை விட நீதிமான் விழுவதை விட எழுதல் முக்கியம். நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். திரும்பவும் போய் இனி மன்னிச்சிருங்க, இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன், இனி இந்த தவறு செய்ய மாட்டேன், இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இனி மாற்றிக்கொள்ள முயற்சி பண்றேன், ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார், இந்த தவறை இனி நான் திரும்ப செய்ய மாட்டேன், இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க. மன்னிக்கிற இருதயம் இருக்குதா? மன்னிப்போம், அந்த மன்னிக்கிற சிந்தை நமக்குள்ளே காணப்படுகிறதா? மனப்பூர்வமாய் மன்னிக்கிற அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே காணப்படுகின்றதா? இதான் கிறிஸ்தவ ஜீவியம். வெளி தேசத்திலிருந்து வந்து இங்கே ஊழியம் செய்த ஒரு அருமையான ஊழியக்காரர், அவருடைய ரெண்டு மகன், மூன்று பேரையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பில் வைத்து, ஒரு வேன்லேயே ஜீப்பில் வைத்து பார்த்தீங்கன்னா எரித்து கொலை செய்தார்கள். இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, கேஸ் நட இது நிஜமாக நடந்த காரியம், கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த கேஸில் ஃபைனலில் அந்த ஊழியக்காரருடைய மனைவி போய் சாட்சி சொல்லணும். மனைவி போய் சாட்சி சொல்ல போன போது அவங்க சொன்னாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், அவங்களை தண்டனை கொடுக்க சொல்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், நான் அவர் செஞ்ச இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் அவரை மனப்பூர்வம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. கணவனையும் பிள்ளைகளையும் சுவிசேஷத்தின் மித்தமாக தீயிட்டு கொளுத்தினார்கள். அவர் மனைவி சொன்னாங்க, இல்லை நான் மன்னிச்சிட்டேன் அவங்கள, நீங்கள் அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், நான் மன்னிச்சிட்டேன் அவரை அப்படின்னா. கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுறது எப்படி? சிலுவையை கழுத்தில் தொங்குபட்டா வெளிப்படுத்தி காட்டுவீங்க? சிலுவையை சுமந்து காட்டும், சிலுவையை சுமந்து கிறிஸ்துவுக்காக நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக
நான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறவன் என்பதை, கிறிஸ்துவை நீங்கள் பாடுகளை ஏற்று நீங்கள் பாடுகளை அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை எடுத்துட்டு வாங்கன்னா எல்லா சிலுவையும் போட்டுட்டு போறது தான் பார்க்கணும். சிலுவை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க, எனக்காக பாடுகளை சகித்துக் கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்து உங்களை மன்னிக்கணும்னா நீங்க மன்னிச்சிருக்கீங்களாங்கிறதா முதல்ல ஆண்டவர் பார்க்கறது. நீங்க மன்னிக்காம போய் நீங்க செஞ்ச பாவத்துக்காக, தவறுக்காக, குற்றத்துக்காக எவ்வளவுதான் நீங்க அழுது ஜெபம் பண்ணாலும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணாலும், நீங்க மற்றவர்களை மன்னிக்காத பட்சத்துல உங்க பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படாது. இது உண்மையா இல்லையா? மற்றவர்களை மன்னிக்காத பட்சத்துல உங்க பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படாது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட முடியாது. ஏன்னா தேவனுடைய நீதி இது. அவருடைய நீதி என்ன? உன் கடனாளிகளுக்கு நீ மன்னிக்கிறது போல நான் உன் கடன்களை என்ன செய்வேன்? மன்னிக்கிற தேவன். அப்ப நீங்க மன்னித்தால் இந்த கசப்பு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. தேவானுக்குள்ள அந்த கசப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை. நல்ல ஃப்ரீயாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணார். மூன்றாவதாக லூக்காய் எழுதின நற்செய்தி நூல் 23:34 இயேசு கிறிஸ்துவும் அவ்வண்ணமாகவே ஜெபிக்கிறத பார்க்குறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு நான் மேசியான தெரியாது, என்னை கொலை செய்ய ஒப்பு கொடுத்து விட்டார்கள், இவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதிரும், ஆண்டவரே இவர்களை மன்னியும். சில வேளைகள்ல பலர் உண்மை தெரியாம நம்மளை பகைக்கலாம், பலர் உண்மை தெரியாம நம்ம கிட்ட அவர்கள் எரிச்சலை காண்பிக்கலாம், உண்மை தெரியாமல் ஒரு பகையை நம்ம கிட்ட காட்டலாம். அந்த உண்மை தெரிகிற நாள் வரைக்கும், உண்மை தெரிகின்ற நாங்கள் அந்த காலம் வரைக்கும், உண்மை தெரியக்கூடிய காலம் வரைக்கும், அந்த உண்மை தெரியக்கூடிய நாள் வரைக்கும் நீ சொல்லணும், ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிச்சிரு, நான் உங்களை மன்னிச்சிருக்கேன், நான் யார் மேலேயும் கசப்பும் இல்லை, யார் மேலே எனக்கு கசப்பு கிடையாது. ஆம், எவர் மேலே எனக்கு கசப்பு, எவர் மேலே எனக்கு எரிச்சல்? எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொன்னால் 9 வெளியே சொல்லியிருப்பாங்க. ஆம், எவ்வளவோ நிந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ பாடுகள் பட்டு வந்துட்ருக்கோம். இன்னும் கடந்து போகிற பாதையில் நீ எவ்வளோ பாடுகள் இருக்குன்னு தெரியல. அவ்வளோ பாடுகளுக்கு மத்தியிலையும் எந்த நபராலே நமக்கு பிரச்சனை வந்தது, எந்த நபராலே நமக்கு நெருக்கடி வந்ததோ அந்த நபரை பார்க்கும்போது நான் கையெடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னையே கண்டு தலையை குனிஞ்சிட்டு போயிருக்காங்க, குனிஞ்சி எட்டி பார்த்தும் கூட நீ பார்க்கக்கூடாது, செவரையை பார்த்துட்டு போகிற ஆட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியலையே தவிர, மற்றபடி அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு பாஸ்டர் உண்டு, ஆமாம், நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னா அவர் அந்த திருவழியாக அப்படி போயிடுவார். அவர் ஆக்சுவலி இப்படி தான் வருவார், என்னைய கண்டவனா அப்படி போயிடுவார். எதுக்குன்னா அவர் கண்டவன கருத்துக்கு சோத்துறாமே, ஐயோ இவனை பார்த்தா கருத்துக்கு சோத்துறோம் சொல்லுவானேன்னு சொல்லி அந்த பாதைக்கு போயிடுவார். இல்லை, எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நம்மை யார் பகைக்கிறாங்களோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நாம் எல்லாரையும் நேசிக்கிறோமா? நாம் எல்லாருக்கிட்டே ஒரே விதமான அன்பாக இருக்கிறோமா? ஒரே விதமாக அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? ஒரே மாதிரி அவர்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிற, அந்த எல்லாருக்காக ஜெபிக்கிற அந்த அனுபவம் உள்ளவங்களா இருக்கிறோமா? ரொம்ப நமக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, அவர் மனைவி பெரிய பலவீனப்பட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவங்கள வச்சிருக்காங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், உங்களை என்ன கஷ்டப்படுத்தினா பார்த்தீங்களாவே. ஆமாம், என்ன இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு, ஆஸ்பத்திரியில் இருக்கா 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகுமா, 20 லட்சம் ரூபா செலவு பண்ணாலும் பிழைத்து வர்றது கஷ்டம்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், என்ன இப்படி சொல்கிறீங்க, அமைதியாக இருங்க.
அந்த சகோதரி கையினால் எத்தனையோ நாள் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்குறேன். அவங்க வீட்டுக்கு போனப்போ எத்தனையோ நாள் அவங்க கையினால் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஊழியத்தின் நிமித்தம் போகும்போது அங்கே தங்கியிருக்கேன். ஆனால் அந்த மனுஷனை பிசாசு ஒரு காரியத்தில் கடினப்படுத்தி எதிரியாக மாற்றிட்டான். நான் போய் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அந்த சகோதரி ரொம்ப அன்பானவங்க, அவங்களுக்கு ஒரு தீங்கு இருக்கக்கூடாது, ஆண்டவரே ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, அவங்கள நல்லா சுகப்படுத்தி கொண்டு வாங்க. ரெண்டு நாளில் அந்த அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க, நல்லா சரியாகி வந்துட்டாங்க. அவர் சொன்னார், வீட்டுக்கு வந்துட்டாங்களாம், சரியாயிட்டான் அப்படின்னார். அவருக்கு நான் சொன்னேன், சரியாகணும் தான் ஏன் ஜெபம் பண்ணியிருக்குது, சரியானதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னேன். நீங்கள் இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அவன் உங்களை எழுத்துக்கிட்டு தான் இருப்பான், அவனுக்கு ஏதாவது நடந்தால் தானே உங்ககிட்ட வருவான் அப்படின்னாரு. அப்படி நாம் சிந்திக்கவும் கூடாது, நாம் அப்படி நினைக்கிறது பாவம். நாம் அப்படி சிந்திக்கவே கூடாது, நம்ம சிந்தனையிலே அந்த எண்ணம் வரக்கூடாது. தேவன் நம் சிந்தனையை தான் முதல்ல பார்க்குறார், நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறார். ஆ, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? ஒருத்தர் மரித்து போனார், அந்த அடக்காராதனைக்கு நான் போனோம், அவர் மரித்து போனவர் எனக்கு ரொம்பவும் ரொம்பவும்னா ரொம்ப எனக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்தவர், நல்ல மிகவும் ரொம்ப வேண்டியவர். அவர் அடக்கத்துக்கு போகணும், நான் அடக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க மனைவி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, தயவு செய்துங்க உங்கள் அடக்கத்துக்கு வந்துடாதுங்க, உங்களை வெட்டணும்னு ரெண்டு பேர் அருவா வச்சுட்டு மறைஞ்சு நிற்கிறாங்க, ஒழிச்சு நிற்கிறாங்க, செத்து போனவர் உடல் அங்கே கிடக்குது, அவங்க மனைவி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஜான் தாமஸ் பிரதர் தயவுசு வந்துடாதுங்க உங்களை வெட்டுறதுக்குன்னு சொல்லி இன்னென்ன நபரை அருவா வச்சுட்டு இருக்கிறாங்க. கடைசியில் விசாரித்து பார்த்தா யார் வெட்டுறதுக்கு தூண்டினது பார்த்தா வெட்டுறதுக்கு ஒருத்தன் இருக்கானா தூண்டினதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான்ல. நேற்று அந்த நபரை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், நேற்று அந்த நபரை குறித்து நாங்கள் ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அவர் தொழிலில் எல்லாம் நஷ்டமாகி பல கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா கடனுக்குள்ளாகி எல்லாவற்றையும் விற்று கொடுத்தாலும் கொடுக்க முடியாத நிலைமைக்கு அவர் கஷ்டப்பட்டார். நேற்று அந்த செய்தி எனக்கு வந்த உடனே ஒவ்வொரு முறை ஜெபரூமில் போய் ஜெபம் பண்ணும்போது நான் சொன்னது, ஆண்டவரே ஒரு நீதிமான் இந்த பூமியில் ஒரு நீதிமான் நிமித்தம் அவன் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? பையன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, மகா எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த சகோதரன் உங்களை நேசித்த சகோதரன் இல்லையா? தயவு செய்து அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரனை ஒரு நீதிமான் நிமித்தம் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்காக அலைந்து தெரிய மாட்டாங்கன்னு இருக்குதே, தயவு செய்து நினைவு கூறுங்க. நான் சொல்லி ஜோமணிக்கு வந்திருக்கேங்க, ஐயோ என்னை கொலை செய்கிறதுக்காக ரெண்டு பேர் ஆள் வச்சானே அவனுக்கு இப்படி நடக்கட்டும், கிடையவே கிடையாது. கேள்விப்பட்டேன் இந்த நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய நிலைமை உண்டாயிட்டு. உடனே நான் வசனம், அவர் நீதிமான், மகன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே இந்த நீதிமான் நிமித்தம் அந்த மகனை ரட்சிங்க, நீதிமான் நிமித்தம் அந்த பிள்ளையை பிழைப்பூட்டுங்க, ஆண்டவரே இந்த நெருக்கடிகளை மாற்றி கொடுங்க. நான் ஜெபம் பண்ணேன், யோ இப்படி நடந்துட்டாமே அப்படி சிரிக்கிறது. கேட்ட விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கேள்விப்பட்டோம், கேட்ட விஷயத்துலேருந்து ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன் நான், ரொம்ப சீரியஸாக இப்படிலாம். ஆண்டவரே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யணும், ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. நம்ம கை தெரியாமல் ஏதோ வேலை செய்யும்போது நம்ம கண்ணை குத்திட்டுங்கிறதுக்காக அந்த கையை விரலை நாம் என்ன செஞ்சிட மாட்டோம், வெட்டி போட்டுற மாட்டோம், நம்ம கைக்கு நாமே தண்டனம் கொடுக்க மாட்டோம். ஆ, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய என்னுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? மன்னிக்கிற இருதயமாக இருக்கணும், மன்னிக்கக்கூடிய இருதயமாக இருக்கணும். மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாசித்து பாருங்க, வேதாகமத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் ஸ்தேவானிடத்தில் அதை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அதை பார்க்கிறோம், யோசேப்பினிடத்தில் அதை பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 5 23 வசனம் முதல் வாசிங்க, மத்தேயு 5:23 முதல். ஆ, பலிபீடத்தினிடத்துக்கு நீ காணிக்கை செலுத்த போகும்போது உன் பேரிலே உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று நீ அங்கே கண்டால் அங்கே தானே பலிபீடத்துக்கு முன்பாக காணிக்கை வைத்துவிட்டு நீ எழுந்து போய்
முன்பு உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. கர்த்தரின் பந்தியில் அதை பாட்டு பாடுங்க. இந்த பாடலை பாடின வேதநாயக சாஸ்திரியாருக்கும் அவர் சகோதரனுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பின் மித்தம் மறுநாள் திருவிருந்த ஆராதனைக்கு போகும்போது தான் அவர் இந்த பாட்டு பாடியிருக்கிறார். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. நான் திருவிருந்துக்கு போனோம்ப்பா, என்னை மன்னிச்ச இயேசு கிறிஸ்து என்னை மன்னிக்கணும்னா நான் உன்னை மன்னிக்கணும். நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம், வா. பரிசுத்த திருவிருந்த ஆராதனை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே பரிசோதித்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன என்று கேட்டால், நான் எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறேனா, ஒப்புரவாயிருக்கிறேனா, சமாதானமாயிருக்கிறேனா, சமாதானம் உள்ள ஜீவியத்தோடு நான் காணப்படுறேனா, சமாதானம் உள்ள ஜீவியம் காணப்படுகின்றதா? ஒரு சகோதரன் பார்த்தீங்கன்னா, அவர் மனைவி தள்ளி விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா தனக்கு மனைவியாக்க, பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய ஆதரவோடு கூட அந்த பெண்ணை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். இப்போ இந்த தள்ளப்பட்ட சகோதரி பார்த்தீங்கன்னா நல்ல ஜெபம் பண்ணக்கூடிய அனுபவத்தில் உள்ளவங்க. இவர் எதற்காக தள்ளினார்னா எந்த ரீசனும் கிடையாது, காரணமே கிடையாது. பட் அவர் இவங்களை தள்ளிவிடும்போது பொய்யாய் ஒரு சில குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து தள்ளிவிடுத்தார். இவங்க கோர்ட்டில் போட்டாங்க, விவாகரத்தாயி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த பெண்ணோட இவர் வாழ்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த அம்மா வழக்கமாக இவங்க வேறொரு திருமணமோ மற்றபடி எந்த காரியத்துக்கும் அவங்க இடம் கொடுக்கல. இவங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்க. எப்போது வழக்கமாக ஜெபம் பண்ணுறது போல் கொஞ்சம் கூட மனதில் எரிச்சல் இல்லாமல் கோபம் இல்லாமல் அவருக்காக இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நாள் கேள்விப்படுறாங்க, அவர் விபத்துக்குள்ளாகி ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்படுறாங்க. எப்போ வீட்டுக்கு வருவார் அப்படின்னு அறிந்து அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நேரில் போய் அவரை பார்க்கறதுக்கு போகிறாங்க. பார்க்க போன உடனே அங்கே நிற்கிற மற்ற எல்லாருக்கும் கொஞ்சம் பதஸ்தமாகி போச்சு. என்னடா இந்த இவா வந்திருக்கிறா, விவாகரத்தாயிட்டு இனிமேல் இவனுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம், இவா வந்திருக்கிறாளே. இவங்க ஒரு சின்ன தேங்கண்ண பாட்டில் கையில் கொண்டு போயிருந்தாங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் காலில் வச்சு அந்த இடத்துல முழங்கால் போட்டு காலை தொட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இவருக்கு நல்ல சுகம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் சுகமாயிட்டார். சுகமானதுக்கு பிறகு இவங்க எங்கே இருக்காங்கன்னு விசாரித்து அந்த வீட்டுக்கு போயிருக்கார். நீ வந்து ஜெபம் பண்ண வந்தப்போ என் மனசில் எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்துச்சு, நீ தப்பாக நினைக்கலன்னா நான் அவளையும் வைத்துக் கொள்கிறேன், உன்னையும் வைத்துக் கொள்கிறேன். யார் இவர்? அவங்க சொன்னாங்களா, எங்க நீங்கள் நீ வச்சுக்கிடணுங்கிறதுக்காக, நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண வரல, நான் அன்னைக்கு உங்களை எப்படி நேசித்தேனோ அதே போல் தான் இன்றைக்கும் நேசிக்கிறேன். உங்களை நேசித்த இருதயத்தை தவிர இனிமேல் வேற யாரையும் நான் என்ன செய்ய போகிறதில்லை, நேசிக்க போகிறதில்லை. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, நீங்கள் பலவீனப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு, நான் வந்து ஜெபம் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து என்னைய என்கிட்ட வந்து இப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தை பைபிள் வசனம் தெரியாதனால இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் நீ பார்க்க வர்றதோ பேசுகிறதோ எனக்கு இருக்க வேண்டாம், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்க, போயிட்டு வாங்க. என்ன வேண்டான்னு சொன்னான்ல, அவனுக்கு கால் முறிய தானே செய்யும். இது ஒரு இருது. என்ன வேண்டான்னு சொன்னால என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினான், எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணான், அப்போ அவனுக்கு கண் போக தானே செய்யும், கால் போக தானே செய்யும், இதெல்லாம் நடக்க தானே செய்யும். அப்படின்னா அது உலக இருதயம். இல்லை நான் அவருக்கு என்னை பிடிக்கல, இனி வேண்டான்ட்டார், இல்லை ஏதோ மற்றவங்களுடைய சொல்ல கேட்டு அவங்க பேச்சை நம்பி இனி வேண்டான்ட்டார். அந்த சகோதரி அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் கர்த்தருக்காக சாட்சியாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க கணவருக்கு இவங்களுக்கு எந்த தொடர்பு எந்த பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்றால்,
ஒவ்வொரு விஷயத்துலையும் அழுது அழுது அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே கருப்பாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக அப்படி கருப்பாக இருக்கும். நான் கேட்டிருக்கேன், நீங்கள் நைட்டில் தூங்குவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஜெபந்தான். பைபிளில் அன்னாள் என்கிற ஒரு சம்பவத்தை எடுத்து காண்பித்து அன்னாள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாள்னு புதிய ஏற்பாட்டில் உள்ள லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிற அந்த அன்னாலை குறித்து அவங்க சொல்லி, நான் ஜெபம் பண்ணுறது தான் எனக்கு இல்லை, நான் சொல்லுகின்றேன், உங்கள் இருதயம் என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், மன்னிக்கிற இருதயமாக இருக்கணும், மறக்கிற இதயமாக, மன்னிக்கணும் மறக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனப்பூர்வமாக அவர்களை நேசிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கடைசியாக நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேதவசனம் சொல்லுகின்றது, மத்தையு எழுதின நற்செய்தி நூல் 18 அதிகாரம், மத்தையு 18 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசியுங்கள். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, போதும், மனுஷகுமாரன் கெட்டு போனவைகளை ரட்சிப்பதற்காக வந்தார். அதுல 35வது வசனத்தை வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரர்கள் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? கெட்டு போனவைகளை ரட்சிக்க வந்தார். என் நன்மை, எனக்கு பிரியமா வாழ்றவங்களை நான் ரட்சிக்க வந்தேன்னு ஆண்டவர் சொல்லல. எனக்கு எதிராக நடந்தவர்கள், உண்டாக்கின தேவனாகிய என்னை விட்டுவிட்டு உண்டாக்கப்பட்டவைகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள், நீதியாய் வாழுங்கள் என்று நான் சொன்ன காரியத்தை விட்டுவிட்டு அநீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், என்னோடு கூட நீங்கள் சிநேகம் கொண்டு என்னிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொன்ன போது என்னிடத்தில் அன்பு கூறாமல் உலகத்தினிடத்திலே அன்பு கூர்ந்தவர்கள், இவர்களை மன்னித்து இவர்களை ரட்சிக்கத்தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், இவர்களை மன்னித்து இவர்களை ரட்சிப்பதற்காகத்தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், நான் எப்படி ஒவ்வொருவரையும் மனப்பூர்வமாய் மன்னித்து அவர்களை நான் ரட்சிக்கிறேனோ அதே போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மனப்பூர்வமாய் மன்னியுங்கள், மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். இந்த மன்னிப்பு எத்தனை வருஷம் இருக்க வேண்டும்? பேதுரு கேட்கிறார், யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா நான் எவ்வளவு நாள் மன்னிக்கணும்னு கேட்கிறார். 70 திறனா ஆண்டவர் சொன்னாங்க. 7னா என்னது? பூரணம். 70னா என்னது? ஆயுசு காலம். 70 நேரம் மன்னிக்கணும். 70னா கணக்கு போட்டு பார்த்துருக்கலாம் ஒருவேளை பேதுரு. 70னா எத்தனை நேரம் மன்னிக்கணும்? ஆண்டவர் சொன்ன நேரம் வரைக்கும் மன்னிச்சுட்டு அது அடுத்த நேரம் போய் பலாறு ஒரு அடி போடலாமான்னு அவனுக்கு இவர் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னா, 70 நேரம் மன்னிப்பாயாக, 7 பூரணம், 70 ஆயுசு நாட்கள், உன் ஆயுசு காலம் முழுவதும் நீ மன்னிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ சிலர் யோசிக்காங்க, அப்படின்னா மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கணுமா? அப்படி தான் இருக்கணுங்க. அதுதான் நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறதுக்கான அடையாளம். மன்னிக்க மாட்டேன்னா, மன்னிக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அதுக்கு தாங்க அளவு கிடையாது, அளவு வச்சிடாதுங்க, அதுக்கு எல்லையே கிடையாது. ஆமாம், ஏன்னா அவர் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நமக்கு ஒரு எல்லையை வைத்தால் நம்முடைய நிலைமை என்னத்துக்கு ஆயிருக்கும்? ஏன்னா தவறு தான், நம்ம எப்போது தவறு பண்ணிக்கிட்டே இருக்கோமே, மனசில் தவறு பண்ணிடுறோம் அல்லது செயலில் தவறு பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று நடந்து விடுகிறது, ஏதோ ஒரு குற்றம் நம்ம மேலே வந்துடுது, அத்தனை ஓடி ஓடி போய் ஆண்டவரை மன்னிச்சிருங்க 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 மன்னிச்சிருங்க, இனி மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எப்படி மன்னிக்கிற மாதிரி பிளான் இருக்கா? பிராமின் சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்க மன்னிச்சாதான் உங்களுக்கு மன்னிக்கப்படுங்கிறத மறந்துடாதுங்க. இதுல மன்னிக்கிற மாதிரி பிளான் இருக்கான்னு கேக்குறீங்கல்ல, மன்னித்துதான் ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது, மன்னிச்சுதான் ஆகணும். யாவர் நாம் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே அற்புதமானவர், ஹாலேலூயா, இயேசு நல்லவர்.